நான் இட்லி சட்டி வாங்கினேன் நேற்று. இந்தா பாரு, நல்லா இருக்கான்னு. நேற்று வாங்கினீங்களா? ஆமாம், நேற்று நீ காலேஜ் போனதும் வாங்கினேன். அப்போ நம்ம பழைய இட்லி சட்டி? அதை கொடுத்துட்டேன், அதை கொடுத்துட்டு மேற்கொண்டு காசு கொடுத்து வாங்கினேன். ஏன் அதை சின்ன பண்ண கொடுத்து? அது நம்மளோட ஃப்ரெண்ட் இல்லை. அதனால் வச்சுருக்கணுமா? ஆமாம், அதுக்கு கொடுத்துட்டு மேற்கொண்டு காசு கொடுத்தேன். எவ்வளோ? 750 ரூபா. 750? ம், நல்லாயிருக்கு. ஆனால் இட்லி நம்ம பழைய இட்லி சட்டி, பெரிய இட்லி. ம், சேதா உனக்கு அவிச்சு வச்சுருக்கேன் நான் ஃப்ரிட்ஜில். இட்லி தான் பழைய இட்லி சட்டி? ஆமாம், பழைய இட்லி சட்டியில் உனக்கு நிறையா அவிச்சு வச்சுட்டேன் ஸ்டாக்கு. நீ அதையே சாப்பிடு. நீங்கள் புதுசாக அவிச்சு கொடுத்தாலே கல் மாதிரி இருக்கும். இப்போ அது பாறாங்கல் மாதிரி இருக்கும். வீடு யாருன்னா கட்டுறாங்களான்னு பாருங்க. அந்த கீழே பேஸ்மெண்ட் போடுவாங்க தெரியுமா? அது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொடுத்தது. சேல்ஸ் பண்ணிடலாமா? புது இட்லி வேண்டாம் உனக்கு. சரி, உனக்கு ரொம்ப திமுற அதிகமாகி போச்சு பாப்பா, வேற ஒன்றும் கிடையாது. என்ன, அந்த காலத்துல நான் சண்டை போடுவாங்க. வா கிளம்புவோம், கிளம்பலாம் பாப்பா. இது வந்து போர் தொப்பி. இட்லியே குடுக்கறேன் போ. பல்ல நான் டேமேஜ் பண்ண விரும்பல. சரி, ரைட், ஓகே.